வெல்கம் டு தமிழ்கேட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்ரியோ ஷீட் மெட்டல் டிசைன். ஸோ ஆல்ரெடி சில வீடியோஸ் போட்டிருக்கேன் ஷீட் மெட்டல் டிசைனுக்கு. அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேப்ஸில் இருக்க ட்விஸ்ட் அப்படின்ற கமாண்டு தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட் அப்படின்ற கமாண்ட் வந்து எனேபிள் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா, ஸோ எதனாவது ஒரு ஷீட் மெட்டல் டிசைன் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்விஸ்ட் அப்படின்ற கமாண்டை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிட்டு சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்டாங்கிளோட டைமென்ஷன்ஸ் வந்து 250 என்டர், தென் 75 என்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளேட் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.5 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி 2.5 mm திக்னஸில் சின்னதாக ஒரு வால் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது பிளானர் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டைமில் ஷேப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் அப்படின்ற கமாண்ட் வந்து எனேபிளில் இருக்கும். இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எந்த எட்ஜில் நீங்கள் ட்விஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த எட்ஜை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ டிஃபால்ட் வேல்யூவில் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. 45 degrees 150 mm லென்த்தில் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த டிகிரியை வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லைக் இது மாதிரி ட்ராக் பண்ண அப்படின்னா, ஸோ இது மாதிரி ட்விஸ்ட் வந்து கிரியேட் ஆகிறது தெரியும். இல்லை எனக்கு உங்களுடைய கஸ்டம் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த ஆங்கிளை வந்து இங்கே இன்புட்டாக கொடுத்துக்குங்க. நான் 270 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 இருக்குது. ஸோ அதோட டிஸ்டன்ஸும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 250 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் வந்து கிரியேட் ஆகிறது தெரியும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஸ்டார்ட் அண்ட் என் வேல்யூவும் சேம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதாவது 75 நம்ம கொடுத்துருந்தோம், அதே 75 mm தான் உங்களுக்கு என்லேயும் அண்ட் ஸ்டார்ட்லேயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈஸியாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் பை யூஸிங். ஸோ இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னா ஸ்டார்ட் டிஸ்டன்ஸை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதோட டிஸ்டன்ஸை 75 அப்படின்ற மாதிரி இங்கே வேல்யூ கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு கஸ்டம் வேல்யூ, லைக் நான் 50 mm இருந்து தான் எனக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி 50 mm வந்து ஈஸியாக கிரியேட் ஆகிடுச்சு. பட் இது வந்து எல்லாமே சென்டர் ஆக்சஸை பேஸ் பண்ணி, அதாவது சென்டர் பிளேனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதே மாதிரி என் வேல்யூவும் நான் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ என் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா இப்போ 50 இந்த இடத்துல கொடுத்ததுனால அதே 50 தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் பை யூஸிங் இங்கே இருக்கிற ஆப்ஷன். இதை செலக்ட் பண்ண உடனே 75 அப்படின்ற மாதிரி இங்கே காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 50 தான் இருந்தது. இந்த வேல்யூ நீங்கள் எனேபிள் பண்ண உடனே தான் உங்களுக்கு வந்து அந்த 75 அப்படின்ற வேல்யூ வந்து இங்கே இருக்குது. ஸோ அதோட வேல்யூ வந்து 10 அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் வந்து இன்னும் அதிகமாக கிரியேட் ஆயிருக்கு எண்ணில். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இதோட ட்விஸ்ட் வேல்யூ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ட்விஸ்ட்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ட்விஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எண்ணில் பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஆப்ஷன்ஸ் ட்விஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இங்கே இருக்கிறது என்னென்னா பிளேஸ்மெண்ட், எந்த எட்ஜில் நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்கே கேட்டிருக்கோம். அண்ட் பெண்ட் அலோவன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 அப்படின்ற மாதிரி இருக்குது. தென் ப்ராப்பர்ட்டிஸ் அதோட நேம் ட்விஸ்ட் 1 அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. ஸோ அதே நேம் தான் இங்கேயும் இருக்கும், அதாவது ட்ரீயில் இருக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்பராக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ கிரியேட் ஆகிட்டோடனே இந்த இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த ட்விஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறது. உங்களுக்கு எந்த எட்ஜில் வேணுமோ அந்த எட்ஜை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ ப்ராப்பராக கிரியேட் ஆகிடும். தென் இன்ஜினியரிங் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவைன்னா இந்த எட்ஜை வந்து நீங்கள் ஷார்ப்பாக மாற்றிக்க முடியும் சாம்பர் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணி. ஸோ இந்த இதில் உங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸை கொடுத்துட்டு ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ப்ராப்பராக அந்த ட்விஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எந்த எட்ஜில் வேணுமோ நீங்கள் ஈஸியாக இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.